ஒரு அழகிய ஊரில் ஒரு அழகான குடும்பம் இருந்துச்சோம். அந்த குடும்பத்தில் இருந்த மகனுக்கு ரொம்ப நாளாக அலைபேசி, அதாங்க மொபைல் ஃபோன் வேணும்னு ரொம்ப நாளாக ஆசையாக இருந்துச்சோம். அதை அறிந்து கொண்ட தகப்பன் அவனுக்கு அதை வாங்கிட்டு வந்து கொடுத்தாராம். அதை வாங்கிட்டு வந்தோடனே இவனுக்கு ரொம்ப சந்தோஷமாக, ஓ நான் வெகு நாள் காத்திருந்தது எனக்கு கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லி அந்த டப்பாவை அந்த பேக்கிங் எல்லாம் திறந்து பார்க்கும் பொழுது புத்தம் புதிய ஃபோன் இருந்துச்சான். அது கூட ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவலும் இருந்துச்சான். ஆனால் இவன் வந்து ஃபோனை பார்த்த உற்சாகத்தில் அந்த மேனுவலே வேண்டான்ட்டு தூக்கி போட்டுட்டான், அதெல்லாம் நமக்கு தேவையில்லைன்னு சொல்லி. அதனால் ஒரு ரெண்டு நாளில் எது எதையோ அமைக்கி அமைக்கி பார்த்து இவனாக பண்ணிக்கிட்டு இருந்தான். கடைசியில் என்ன ஆயிடுச்சு, ஃபோன் வந்து ஸ்டக் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த கஸ்டமர் சர்வீஸ்க்கு அடித்து ஃபோன் பண்ணி சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி எங்கள் ஃபோன் வந்து இது ஓடலை அப்படின்னு ஒன்று அவங்க கேட்டாங்களாம். தம்பி, நீ இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவலை பார்த்தியா? அதில் வந்து நீ இப்படி பண்ணணும்னு சொல்லியிருக்கு, நீ வந்து இதை மாற்றி பண்ணியிருக்கிற, அதனால தான் உனக்கு ஓடலை. ஸோ நீ எப்போவுமே இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல்ஸை பாரு. இவன் சொன்னானா, இல்லைங்க நான் என் ஃப்ரெண்டு சொன்னதை பார்த்து பண்ணேன். எப்போ அவன் ஃப்ரெண்டுக்கு பற்றி இதை பற்றி சரியாக தெரியாது, ஆனால் எங்கள் கம்பெனி ஃபோன் வந்து எங்களுக்கு தான் எப்படி செய்யணும்னு தெரியும், எப்படி வேலை செய்யணும்னு எங்களுக்கு தெரியும், அதனால தான் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவலை நாங்கள் கொடுத்துருக்குறோம். நீ இதை பார்த்து இதை பண்ணனா உனக்கு எல்லாம் ஈஸியாக இருக்கும். அதை போல் அந்த பையனும் அதை பார்த்து எல்லாம் கற்றுக்கிட்டு அந்த ஃபோனை நல்லா பயன்படுத்தினா. அதை போல தாங்க நம்முடைய வாழ்க்கையிலையும் அநேக நேரத்தில் அநேக காரியங்களை மற்றவங்க சொல்கிறாங்க. சிலவங்க சொல்கிறாங்க நீலாம் உருப்படவே மாட்டே, சிலவங்க சொல்கிறாங்க நீ வந்து வாழ்க்கையில் வெற்றி அடைய மாட்டே. நீங்களே கூட உங்களை பார்த்து சொல்லியிருக்கலாம். அது தவறான காரியம். நம்முடைய எண்ணங்கள் தேவனுடைய வார்த்தையை சார்ந்ததாக இருக்கணும். கடவுள் நீங்கள் யாருன்னு சொல்லியிருக்கிறாரோ அதுதான் நீங்கள். அதை எப்படி தெரிஞ்சிருக்கலாம்? இந்த ஃபோன் கதை சொன்னல, அதே போல தான் நமக்கும் மேனுஃபேக்சர்ஸ் கைடு ஒன்று இருக்குங்க, அதுதாங்க நம்ம தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தை உங்களை குறித்து என்ன சொல்லுகிறதோ அதுவாய் நீங்கள் இருக்கிறீங்க. ஆதியாகமம் 1:26 சொல்லுது, பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆழக்கடவார்கள் என்றார். நாம் ஆழ பிறந்தவர்கள், ஆழ போறான் விசுவாசி, அதை நம்பி பாருங்க, உங்களுடைய வாழ்க்கை மாறும். இயேசு என்ற நாமத்தை நம்பும் பொழுது, அதை விசுவாசிக்கும் பொழுது உங்களுடைய அடையாளங்கள் அவருக்குள் இருக்கிறது. அவருக்குள் நீங்கள் வெற்றி உள்ளவர்களாக இருக்கிறீங்க. இந்த உலகத்தை ஜெயிக்க பிறந்தவர்கள், ஆழ பிறந்தவர்கள் இயேசுவின் நாமத்தில். ஆமென்.